கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்புசீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் அப்படின்னா என்ன அதை ஸ்டாக்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இனே இன்னும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் நம்மளுடைய குரூப்பை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டெலகிராம் சர்ச் பாக்ஸில் அதே சமயத்தில் வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க சரிங்களா ஓகே ஃபைன் ஸோ முதல்ல நீங்கள் ஆப்ஷன் பண்ணணும் அதுவும் நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் நெஃப்டி ஃபிஃப்டிலேயோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டிலேயோ ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா வாங்குறதுலேயும் விற்கிறதுலேயும் இந்த மாதிரியான பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இதில் ட்ரேட் எடுக்கும் ஏன்னா நீங்கள் வாங்கணும் வாங்கிடுவீங்க விற்கணும்னு நினைக்கும் போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது இதை டக் உள்ள முடவாத்து அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் ஸோ உங்களோட அப்ரோச் எல்லாமே பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது சரிங்களா நான் இப்போ ஜென்ரலாக நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாடா ஸ்டீலை எடுக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் இருக்கீங்களோ என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க டைப் பண்ணுங்கள் ஈகுட்டி அப்படின்ட்டு இருக்கும் சரிங்களா இதில் வந்துட்டீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்னால் ஆப்ஷன் தான் சரிங்களா ஸோ இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதுதான் நீங்கள் ரொம்ப கவனிக்கக்கூடியது சரிங்களா ஸோ ஃபியூச்சர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்தா உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஷோ ஆகும் ஆப்ஷன் செயின் வந்துருங்க ஆப்ஷன் பண்ணச்ச இப்போது நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் உங்கள் ரைட் சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா புட் ஆப்ஷன் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி அதாவது பிகினராக இருக்கிறனால சொல்கிறேன் மேஜராக நீங்கள் பார்க்குறதுனால மேக்ஸிமம் பிகினராக தான் இருப்பீங்க ஸோ இந்த எல்லோ ஷேடோ இருக்குல்ல இது என்ன அப்படின்னா இந்த மணி அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா அட் த மணின்னு சொன்னால் நூற்றி ஐம்பத்தெட்டும் நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி நாற்பது சரிங்களா இது ரெண்டுமே என்ன அப்படின்னா அட் ப்ரெசென்டில் இருக்கு சரிங்களா இது அட் த மணின்னு வச்சுக்கோங்க இது அவுட் ஆஃப் த மணி இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் டாடா ஸ்டீல் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கா ஸோ இந்த இருந்து நீங்கள் பார்த்தீங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழில் இருக்கு சரிங்களா ஸோ இது ரெண்டுமே அட் ப்ரெசண்டில் இருக்கிறதுனால இது த மணி ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி சரிங்களா இது அப்படியே புட்டுக்கு உள்டா சரிங்களா ஆல்ரெடி டச் ஆகிட்டு வந்துச்சுல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தாறு இது வந்து காலுக்கு என்னது இன்னான மணி சரிங்களா அப்படியே புட்டுக்கு என்ன அப்படின்னா இது அவுட் ஆஃப் த மணி அதனால் ஒன்றை சரியாக நியாயச்சுட்டீங்கன்னா இது புரிதல் நல்லா வந்துடும் சரிங்களா அது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா கால் ஆப்ஷன் அவுட்டில் இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி இதெல்லாம் தொடவே இல்லை நூற்றி அறுபது சரிங்களா நூற்றி அறுபத்தொன்று இதெல்லாம் அவுட்டில் இருக்குது வெளியில் இருக்குது அதனால் இன்னும் அது ரீச்சே ஆகலை இப்போ நூற்றி ஐம்பத்தெட்டில் தான் நான் ட்ராவல் ஆகுது அடுத்த மணி அது கீழே இருக்கலான்னு தொட்டுட்டு அதனால் இன்னாம் இந்த மணி இன்னான மணி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படியே பொட்டுக்கு அதை உள்ட்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் சரிங்களா இப்போது நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா டாடா ஸ்டீலில் தான் ட்ரேட் எடுக்கிறீங்க பட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும் சரிங்களா நூற்றி ஐம்பத்தெட்டு அப்படின்னு ரவுண்டு ஃபிகரில் இருக்குல்ல அப்புறம் நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி நாற்பது அப்புறம் நூற்றி அறுபது நூற்றி அறுபது புள்ளி நாற்பது இந்த மாதிரி நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் எடுக்க போகிறீங்கிற முடிவு அது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் தான் இப்போ இதனுடைய சார்ட்டை எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த சார்ட் படி நீங்கள் என்ன நினைச்சிங்க நிறைய ரிசர்ச் பண்ணுறீங்க சரிங்களா தொடர்ந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் நீங்கள் வர வர படிப்பீங்க இப்போது உங்களுடைய கணிப்பு என்ன இருக்குது மார்க்கெட் மேலே போகுமா கீழே இறக்குமான்னு தொடர்ந்து சரிவு நிலையில் இருக்குது சரிங்களா மார்க்கெட் கரெக்டாக இன்னும் சப்போர்ட் லெவலுக்கு ரீச் ஆகலை இன்னும் மார்க்கெட் சரிய வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இது மேலே போகும் நூற்றி எழுபது வரைக்கும் போகும் அப்படிங்கிற உங்கள் கணிப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் இதில் வந்துட்டு ஜஸ்ட் டாட்டா ஸ்டீல் அப்படின்னு டைப் பண்ணி நூற்றி எழுபது இப்படி சேர்த்து டைப் பண்ணிங்கன்னா கான்ட்ராக்ட் இங்கே ஷோ ஆகும் இங்கே மூணு மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இருக்கும் சரிங்களா ஸோ கால் போட்டு எதுவே உங்களுக்கு இதுலேயே இருக்கும் ஜூன் ஜூலை ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இதெல்லாமே இங்கே வந்துட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேங்க் நெஃப்டிலியோ அதிலலாம் நீங்கள் ஈடுபடுறீங்க ட்ரேடில் ஈடுபடுறீங்கன்னா அது வீக்லி எக்ஸ்பெயரின்னு இருக்கும் பட் இது மந்த்லி எக்ஸ்பே எக்ஸ்பைரி தான் சரிங்களா கடைசி மந்த்தோட வேலைக்கெழமை இது எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகிரும் ரீசண்டாக கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன் சார் நான் ட்ரேட் எடுத்தேன்னா கான்ட்ராக்டில் எக்ஸிக்யூட் ஆனேன் அப்படின்னா நான் அன்றைக்கே எக்ஸியூட் ஆகணுமா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் இப்போ ஜூலையில் பார்த்தீங்கன்னா கடைசி வேலைக்கெழம வரைக்கும் உங்களுக்கு கட்டாயமாக இங்கே இருக்கும் சரிங்களா ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஜூலையோட கான்ட்ராக்டை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இருபத்தஞ்சில் நீங்கள் விற்கலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும் உங்கள் ப்ரோக்கர் வந்து விற்றுருவாங்க சரிங்களா நீங்கள் டிமேட் வச்சுருக்கீங்களா அவங்க தான் ப்ரோக்கர் அவங்களே என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் இருந்துச்சுன்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க கழிச்சுப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற நல்லது ஏன்னா அவங்களா க்ளோஸ் பண்ணால் சின்னதாக ஃபைனும் போடுவாங்க அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க இப்போது நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க டாடா ஸ்டீல் வந்து நூற்றி எழுபதை தோ அதாவது நூற்றி எழுபது ரீச் ஆகிரும் எப்போ ரீச் ஆகும் ஜூலையில் ரீச் ஆகுமா ஆகஸ்டில் ரீச் ஆகுமா செப்டம்பரில் ரீச் ஆகும் ஏன்னா மூணு மாதம் தான் இருக்கும் இல்லை இது ஜூலைலேயே ரீச் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும் சரிங்களா மேலே போகுது அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லார்ட் சைஸ் வந்துட்டு ஐயாயிரத்தி ஐநூறு சரிங்களா அதே இது நீங்கள் ரெண்டு லாட்டாக எடுக்கணும் அப்படி தான் போக முடியும் ரெண்டு லாட்டாக எடுத்தீங்கன்னா பதினோராயிரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் இல்லை நான் நானூறு தான் எடுப்பேன் நம்ம நார்மலாக ஷேர் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்க முடியாது இங்கே நீங்கள் லார்ட் சைஸில் தான் வாங்கணும் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள் அறுபத்தெட்டாயிரம் பக்கம் தேவைப்படும் சரிங்களா இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னா சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுவோம் கால் பை மறந்துடக்கூடாது சரிங்களா மார்க்கெட் நூற்றி எழுபது மேலே போகும் அப்படின்னா இங்கே கால் ஆப்ஷன் இருக்கா சி இன்றக்குல பிஇன் இருக்குல்ல சி னா ஈரோப்பியன் மெத்தடு சரிங்களா அதாவது கால் ஈரோப்பியன் பிஇ அப்படின்னா புட்டு ஈரோப்பியன் சரிங்களா இப்போ மார்க்கெட் மேலே போகும்னா நம்ம என்ன பண்ணுவோம் காலை பை பண்ணணும் சரிங்களா இந்த இது மேலே ஏறும் அப்படின்னு வச்சிங்கன்னா காலை பை பண்ணுங்கள் கால் மேலே ஏறும் புட்டு கீழே இறங்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது மேலே ஏறும்போது இங்கே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இந்த பிஇன்னு சொன்னால் அது வந்து கீழே இறங்கும் இதே இது மார்க்கெட் சரியும் போது சரிங்களா கால் கீழே இறங்கும் புட்டு மேலே ஏறும் அதனால தான் இப்போ நூற்றி ஐம்பத்தேழுலேருந்து சரிங்களா நூற்றி ஐம்பது வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ள கான்ட்ராக்ட் எடுத்து புட் ஆப்ஷனை பை தான் பண்ணணும் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நிறைய பேத்துக்கும் குழப்பம் வரும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் அது என்ன இல்லாமல் பைன்னு சொல்கிறீங்க ரெண்டுமே பை தான் வச்சுங்களா மேலே ஏறும்போது கால் பை கீழே இறங்கும் போது புட்டு பை இதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க ஸோ இது உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகுது அப்படின்னா லைவ் மார்க்கெட் நடக்கச்ச அதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடச்சிரும் சரிங்களா இதில் லார்ஜ் சைஸ் தான் வாங்க முடியும் இன்னொன்று ஓவர் நைட்டே கிளிக் பண்ணி வாங்குங்க ஏன்னா இப்போ வந்து ஸ்டாக்ல நீங்கள் பண்ணச்சா உங்களுக்கு லிவரேஜ்லாம் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபா வச்சுருந்தீங்கன்னா ஐயாயிரூவா வரைக்கும் இன்ட்ராடே பண்ணலாம் ஸ்டாக்கில் ஆனால் ஆப்ஷனில் எந்த லிவரேஜும் கிடையாது அதனால் ஓவர் நைட் எடுங்க இன்ட்ராடேயில எடுத்துகிட்டு ஓவர் நைட் கன்வெர்ட் பண்ண முடியாது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போ எடுத்தாலுமே நீங்கள் ஓவர் நைட்டை கிளிக் பண்ணி எடுங்க அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டே வரைக்கும் நீங்கள் வைக்க முடியும் இன்ட்ராடேனா நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும் ஓவர் நைட்டை க்ளிக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அமையும் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா பபாய் சியோ